சீமான் அரசியல் கட்சி ஆரம்பித்ததில் ஒரு பக்கம் லாபம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மறுபக்கம் கண்டிப்பாக நஷ்டம் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறது அவரது வண்டி. தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடத்தி தமிழின உணர்வை தட்டி எழுப்பி ஓரளவுக்கேனும் அவனது தூக்கத்தை கலைத்தது அவருக்கு லாபம் என்றால், இவர் ஏதாவது அரசியல் வசனத்தை பேச வச்சு நம் எதிர்காலத்திற்கு சங்கு ஊதிவிட்டால் என்னாவது என்று தலை தெறிக்க ஹீரோக்கள் ஓடியது நஷ்டமன்றி வேறென்ன. இருந்தாலும் பகலவன் கதையில் பெரிதும் மயங்கிய விஜய், சந்தர்ப்பம் வரட்டும், காத்துருங்க அண்ணன் என்று கூறிவிட்டார் சீமானிடம். இவரும் பல வருஷங்களாக காத்திருந்தும் பதிலும் வரவில்லை, பலனும் தரவில்லை. இந்த நேரத்தில் தான் இந்த பகலவன் கதையை பந்தாவாக சுட்டு படம் எடுக்க கிளம்பினார் லிங்குசாமி. நல்ல வேளையாக முன்கூட்டியே விஷயத்தை மோபம் பிடித்த சீமான், தம்பி நம்ம கிட்டவே இப்படியா என்று குரல் உயர்த்த பகலவன் தப்பினான். காலம் நகர்ந்து நகர்ந்து ஒரு முறை விஜயாண்டனியிடம் கொண்டு போய்விட்டது சீமானை. பகலவன் கதையை கேட்ட விஜயாண்டனி மிரண்டு போனாராம். என் கால் ஷீட் ரெடி, எப்போ ஷூட்டிங் போகலாம் என்கிற அளவுக்கு இந்த கதையில் கரைந்தே போய்விட்டார் விஜயாண்டனி. விஜயாண்டனிக்கு இருக்கும் மார்க்கெட் வேல்யூ சீமானுக்கு பெரும் சாதகமாக இருப்பதால் இம்மாதமே கூட பிரம்மாண்டமான அறிவிப்பு வரலாம் என்கிறது கோலிவுட் குருவி. அப்படின்னா விஜய், ரயில் பிளாட்ஃபாரத்தை கடந்து 3 நாள் ஆச்சு தலைவரே.